இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை என அழைக்கப்படும் மறைந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு மத்திய அரசு கடந்த 9ஆம் தேதி நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னாவை அறிவிச்சிருக்கு. விவசாயத்தில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அவர் தொடங்கின அறக்கட்டளையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அவருடைய மகளும் உலக சுகாதார அமைப்பினுடைய முன்னாள் விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். அவரை தொடர்ந்து எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் நினைவுகள் பற்றி அவர் கூட நெருங்கிய நண்பர்களும் அவர் கூட நெருங்கி பழகினவர்களும் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அப்பா அந்த விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் அவர் லைஃப்பை ஃபுல்லாக உழைச்சிருக்காரு. அந்த லைஃப் லாங் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவரோட ரெக்கக்னிஷன், க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் எவர் க்ரீன் ரெவல்யூஷனோட கான்செப்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அது இந்தியா வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா ரெக்கக்னிஷன் அண்ட் அவார்டு கிடச்சிட்டே இருந்தது. அந்த அவார்டு கிடைக்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதில். ஆனால் வந்து அவர் அவார்டுக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எப்போவோ நினச்சதில்லை. அவருக்கு வந்து 1971 மேக்ஸஸே அவார்டு கிடச்சிது. அதுதான் ஏஷியன் ஈக்குவலண்ட் ஆஃப் நொபெல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நொபெல் ப்ரைஸில் வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு ப்ரைஸ் கிடையாது. ஸோ ஒரே ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டுக்கு தான் நொபெல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அது வந்து நார்மன் போர்லாக், வித் ஹூம் மை ஃபாதர் ஒர்க்ட் ஆக்சுவலி ஃபார் த க்ரீன் ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸஸ்க்கு வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸஸே அவார்டு அவருக்கு கிடச்சிது 1971, ப்ளஸ் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 1989 அவருக்கு கிடச்சிது. அதை தவிர நிறையா இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ப்ரைஸஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் அவர் வந்து அவார்ட் அண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்களான்னா யூஎஸ்ஏ, யூகே, சைனா, ரஷ்யா, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க ஹையஸ்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பாரத் ரத்னாங்கிறது இட் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அது இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 52 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. 3 டமிலியன்ஸ் சேர்ந்து உழைச்சாங்க, சுவாமிநாதன், சுப்பிரமணியம் அண்ட் சிவராமன். அப்போ தான் நம்ம நாட்டுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி கிடச்சிது 1960s. அஃப்கோர்ஸ் சி சுப்பிரமணியமுக்கு ரொம்ப வருஷம் முன்னாலேயே பாரத் ரத்னா கிடச்சிது. அதுக்கு கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு கழித்து இப்போ அப்பாவை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. வியட்நாம் இன்னைக்கு உலக அமெரிக்கன் வார் வந்ததுக்கப்புறம் உணவு உற்பத்தியில் இவ்வளோ, நெல்லூர் உற்பத்தியில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் சார் சுவாமிநாதன் தான், அவர் பேர்லேயே தான் இந்த இன்ஸ்டியூட்டே இருக்குது. அவர் விதை போடாத இடமே கிடையாது உலக புகழில். இப்போ வேர்ல்டு ஹங்கர் ப்ரீன்னு சொல்கிறோம், உலகத்துக்கே சாப்பாடு இல்லைன்னா கூட அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி ப்ரொஃபஸர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு உண்டு. அப்படிப்பட்டவருடைய நம்ம 88 2023 வரைக்கும் நான் பயணித்தேன்னா 35 எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சேர்மன், ஆனால் நான் கூப்பிடுறது அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவள் பர்சனல் நினைவுகள்னு பார்த்திங்கன்னா அவருக்கு யாருமே பசியே எடுவோ இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். அவருடைய ட்ரீமே பார்த்தீங்கன்னா பசி இல்லாத இந்தியா, பசி இல்லாத உலகம், இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. நான் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இங்கே சிம்பிளாக பள்ளிக்கூட மாணவனாக வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு PhD அங்கீகாரம் என் பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னா எல்லாத்துக்கும் அவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கொடுத்துருக்கணும் அந்த பாரத ரத்னாலாம் எப்பயே கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் பல அரசாங்கங்கள் கொடுக்காததை இந்த அரசாங்கம் கொடுத்ததை கண்டு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ரொஃபஸர் வந்து 1992 எண்ட்லேயும் 93 வேலையும் நான் பார்க்குறேன். 93 மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ராக்ஷன். அப்போ இந்த பில்டிங்க்கு அப்போ தான் மூவ் ஆகிருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய PhD டிகிரியை பாரதிதாசனில் முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்திகிட்ட முடிச்சுட்டு நான் இங்கே வந்தோன்னா ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஒரு ஒரு கான்செப்ட் சொல்லி இந்த ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வாங்க, இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறார். 1 அதை எழுதிக்கிட்டு இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதை எழுதி அதை திருத்திட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிச்சு போனோம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. உடனே சொன்னார், நீங்கள் இதில் என்னோடய நிறுவனத்தில் சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அது.
அவருடைய சில லெக்சர்ஸ், அவருடைய கோரமண்டல் சீரீஸில் அவர் கொடுத்த லெக்சர்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இந்த பூமியவே வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட கம்பேர் பண்ணிப்பார். இதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே டெஃபினட்டு தான். அவருடைய சிந்தனைகளில் உதித்தது தான் யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் கான்செப்ட். அவருடைய முயற்சியில் தான் இந்தியாவில் வந்து முதல் முதல்ல கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். அவருடைய ஒரு ரிப்போர்ட்னால தான் சைலண்ட் வேலி இன்றைக்கும் பேசப்படுது. என்ன பெரிய சைலண்ட் வேலி, அங்கே ஒரு பூச்சி சத்தம் போடாது, அவ்வளோதான். இப்போ இருக்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் எப்படி அந்த புரட்சி வந்து அவரால் செய்ய முடிஞ்சது? இப்போ எனக்கு வந்து, நான் இப்போ சின்ன பொண்ணாக இருக்கும்போது, நாங்கள் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பூசா இன்ஸ்டிடியூட்னு பேர் அதுக்கு, நியூடெல்லியில் அந்த கேம்பஸில் தான் நாங்கள் இருந்தோம். அங்கே தான் அவர் 1955 வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆஸ் அ யங் சயின்டிஸ்ட். அவருக்கு அப்போவே ஜாயின் பண்ணும்போதே அவரோட மோட்டிவேஷன் என்னென்னா, ஃபுட் கிரெயின் கம்மி வரக்கூடாது, ஃபேமின் வரக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு 14-15 வயசும்போது அப்போ தான் பெங்கால் ஃபேமின் வந்தது, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அவரை ரொம்ப, இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு இல்லாமல் ஜனங்க இறந்து போகிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார். சின்ன அப்போவே அவருக்கு மனசில் அது இருந்திருக்கு, நம்ம படித்த நம்ம ஆராய்ச்சி மூலமாக நம்ம வந்து அதை எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் படிக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி மெக்சிகோலையும் யூஎஸ்ஏலையும் ரிசர்ச் நடந்துட்டுருக்கு, அதில் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், ட்வாஃப் வெரைட்டிஸ் வீட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு படித்தார். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இமெயில் கிடையாது. ஸோ அவர் வந்து அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து லெட்டர் எழுதி போட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்க பேசி 2 அதுலேயே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு டீம் வந்தது இங்கே, ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அனுப்பிச்சாங்க ஒரு டீம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். அதில் டாக்டர் நார்மன் போர்லாகும் வந்தார். அது கிட்டத்தட்ட 1959 இருக்கும். வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஃபுட் ப்ரொடக்ஷனை பற்றி. அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, சரி இந்த ஹைல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் அங்கே அமெரிக்காவில் டெவலப் பண்ணினது இங்கே சரி வராது, ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரியாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நம்ம அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ தான் அந்த ஆர்ஐசி வந்து எங்கள் அப்பாவும் அவரோட கொலீக்ஸும் ஐஏஆர்ஐயில் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்குது, நாங்கள் வந்து சின்ன குழந்தையில இருக்கிறதுக்கு அவர் கூட வந்து ஃபீல்ட்ஸுக்கு போவோம். அங்கே தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல இன்ஸ்டிடியூட்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பஞ்சாப் ஹரியானா ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ஸில் போய் அவங்களுக்கு அந்த சீட்ஸ் கொடுத்து அவாலியே அங்கே பிளான்ட் பண்ணி க்ரோ பண்ண வச்சுட்டு அவர் போய் அங்கே பார்ப்பார், கேட்பார் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணினீங்க, ஃபர்டிலைசர் எவ்வளோ போட்டிங்க. அப்படி பண்ணும்போது 1964 67-68 நல்ல ஒரு வித்தியாசம் அதில் வர ஆரம்பிச்சுடுது, ஈல்டில். ஸோ 3 times more, 4 times more அந்த மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பித்தோடனே ஃபார்மர்ஸுக்கும் அது ஒரு உற்சாகம், அது ஒரு டெக்னாலஜி பேக்கேஜ் அது இருந்தது. ஃபார்மர்ஸோட தொழப்பும் கோஆப்ரேஷனும் இருந்தது அண்ட் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தது. சி சுப்பிரமணியத்தை பற்றி சொன்னேன்னா, அவர் மினிஸ்டர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி தான் அப்போ ப்ரைம் மினிஸ்டர். அந்த பர்மிஷன் கொடுக்கும்போது, ஏன்னா அந்த ஹைப்ரிட் சீட் இம்போர்ட் பண்ணுறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்பட்டது அந்த டைமில், நிறையா பியூரோக்ராட்ஸ் சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை, வேஸ்ட்டு, இத்தனை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் ப்ரைம் மினிஸ்டர் சப்போர்ட் இருந்ததுனால தான் அது அந்த ஸ்டார்ட் ஆச்சு அது. ஸோ ஒரு 4-5 நல்ல அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சி கொடுத்து, பை ஏர்லி 1970s இந்தியாவோட ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து வாஸ் சஃபிஷியன்ட் டு ஃபீட் த பாப்புலேஷன். அஃப்கோர்ஸ் அப்போ பாப்புலேஷனும் கம்மி தான். ஸோ முதல்ல வீட்டில் ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி ரைஸ்லேயும் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ஒரு ஒரு ரெவல்யூஷன். தமிழ்நாடு பிளானிங் கமிஷனில் இருக்கும்போது, ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கும்போது சொன்ன ஒரு திட்டம் தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தமிழ்நாடு முழுக்க பரவச்சு. அதே மாதிரி நம்மளுடைய மேங்க்ரூவ் காடுகளை புனரமைச்சதாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக அவரோட நான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணது வந்து நியூட்ரிஷன் கார்டன் ப்ரோக்ராம்னு. இப்போ நம்ம நாட்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 55-50% மேலே, நம்ம கிட்டத்தட்ட 53-54% உள்ள நம்மளுடைய உமன், நீங்கள் எந்த படித்தவங்க படிக்காதவங்க, நகரத்தை வாழறவங்க, கிராமத்தில் வாழறவங்க, சரிங்களா, ஏழை பணக்காரன், எந்த டெனாமினேட்டர் போட்டு பார்த்தாலும் இந்த 53% உமன் வந்து அனிமிக், அவங்க உடம்புல இரும்பு சத்து கம்மியாக இருக்குது. 14-15 தொடங்கி
49 வயசு வரைக்கும் உள்ள உமனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த முருங்கை இலை இருக்குல்ல, முருங்கை இலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கீரை வகைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்போ இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற தாவரங்களை வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை மாதிரி ஒரு நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு நான் மட்டும் என்ன வேணால் பேசலாம். கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கு இதை எப்படியா கொண்டு போய் திருவிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் கொண்டு வந்தார். அதுக்கு பேர் நியூட்ரிஷன் கார்டன் திட்டம். இந்த கார்டன் வந்து நம்ம கிராமப்புறங்களில் கிருஷி விஜயான் கேந்திராவில் ஒரு பரப்பெடுத்து அதில் பிளாட்ஸ் உள்ள பிளாட்ஸ் போடும்போது விட்டமின் ஏ இந்த சத்து எந்த தாவரங்கள்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வளர்த்துருக்கு. என்னென்னா விட்டமின் ஏ ஒரு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மாம்பழம்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு சீசனுக்கு மட்டும்தான் அது காய்க்கும். அந்த சீசனுக்கு மட்டும் ஊட்டச்சத்து நமக்கு இப்போ கிடைச்சா பத்தாது. நமக்கு வந்து 365 நாளும் விட்டமின் ஏ வரணும். அப்போ இந்த தாவரம் மாத்தியாந்து பப்பாளி, அதுலேருந்து முருங்கை, அப்படி வரிசையாக வரணும். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து அவருடைய டயட்டில் 365 நாள் இருக்கும். இதே மாதிரி தான் பி, சி, டி, இ, அதே மாதிரி கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து. அவரோட அப்பா எங்க தாத்தா வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் சர்ஜன். ஸோ கும்பகோணத்துல அவர் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் அந்த நெய்பரிங் மாவட்டம் எல்லாத்துக்கும் அவர் ஒரே ஒரு சர்ஜன் தான். ஆனால் அவர் சின்ன வயசில் அவரே இறந்துட்டார். அப்பாவோட சித்தப்பா தான் அவங்கள வந்து பார்த்து வளர்த்தாங்க. ஸோ அந்த சின்ன வயசில் அவருக்கு வந்து காந்திஜி ஓட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் 1930s வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாஸ் இன் த ஃபுல் ஃபார்ம். காந்திஜி அடிக்கடி அங்கே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், தலித் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், அதிலெல்லாம் எங்கள் தாத்தா வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நிறையா அந்த காந்திஜியோட இன்ஃப்ளூயன்ஸு, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யணும், வேலை பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பெங்கால் ஃபேமின் 1941-42 வரும்போது அது அவருக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. குடும்பத்தில் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவர் வந்து அவர் அப்பா மாதிரி டாக்டராக வருவார் அப்படின்னு. பட் தென் அவர் ஆக்சுவலாக அப்போ தான் டிசைட் பண்ணி நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 2வது கிராஜுவேட் டிகிரி பண்ணினார். ஃபஸ்ட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு திருப்பி கோயம்புத்தூர், அப்போ வந்து இட் வாஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ், அங்கே ஜாயின் பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதலாமே அப்படின்னு. ஸோ அதை எழுதிட்டு அவருக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஐபிஎஸ்ல சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடச்சிது நெதர்லாண்ட்ஸ் போய் அங்கே ஃபர்தராக படிக்கிறதுக்கு. ஸோ அவர் டிசைட் பண்ணிட்டார் ஐபிஎஸ்ஸை விட எனக்கு இந்த வேளாண்மையில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெலோஷிப் எடுத்துட்டு அவர் நெதர்லாண்ட்ஸ்க்கு போயிட்டார். அங்கே வந்து பொட்டேட்டோவில் ஒர்க் பண்ணினார், உருளைக்கிழங்கில் வந்து அந்த ஜெனட்டிக் இது எப்படி அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ண முடியுமான்னு. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் இருக்கிற ஜெனட்டிக் டெக்னிக்ஸும் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் அந்த காலத்தில் இருக்கிற டெக்னிக்ஸை வச்சு அவர் அந்த 2 வருஷத்தில் நிறையா அந்த பொட்டேட்டோவில் ரிசர்ச் பண்ணினார். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜுக்கு போய் அவரோட பிஹெச்டி 2 வருஷத்துலேயே பிஹெச்டி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு 1 வருஷம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் படித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே நிறைய ஆஃபர்ஸ் கிடைச்சது, அங்கேயே யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பண்ணுறதுக்கு. பட் அந்த டைமில் அவர் சொன்னார், இல்லை நான் இதெல்லாம் படித்தது வந்து திரும்பி போய் எனக்கு வந்து நம்ம நாட்டில் போய் வேலை பண்ணணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன் படிக்கிறதுக்கு, இங்கேயே நான் ப்ரொஃபஸராக வேலை பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு 55 அவர் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். நான் சொல்கிற சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு உணவு கொடுக்குற மூணு வேளை வயிறார சாப்பிட்றோன்னா அதுக்கு ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் தான் காரணம். அதனால் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து உலகம் ஃபுல்லாக, அவர் கூட நம்ம 1 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஐநா சபை நிறைய மீட்டிங் போயிருக்கேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைச்சிருக்காது. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறேன்,
எந்த உலகத்தில் போனாலும் அவர் தெரியாத ஆளே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் அண்ட் க்ரீனாக இருக்கும். இங்கே சாதாரணமாக வேலை செய்கிற கடகோட்டி தொழிலாளி, ஒரு நம்ம சொல்லுவோம் க்ளீன் பண்ணுறவர், அவருக்கும் கை கொடுப்பார். ஒரு நம்மளுடைய ஒபாமாவாக இருக்கட்டும், புஷ்ஷாக இருக்கட்டும், ஃபாரின் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கிற ஜனாதிபதி, எல்லாருக்கும் அதே கவி தான். இது ரெண்டுமே ஒரே மாதிரி பார்க்குற ஒரு ஹியூமன் பீயிங், கிரேட் பர்சனாலிட்டினா பிரசன்ஸ் சுவாமிநாதன். முக்கியமாக நாங்கள் நெதர்லாண்ட் போனோம் 2006 வேகனிகன்னு அவர் படித்த போஸ்ட் டாக்டர், முதல்ல ஒரு ரிசர்ச்சுக்கு போகும்போது மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஃபெலோஷிப்பில் போகிற, யுனெஸ்கோ ஃபெலோஷிப்பில். அந்த நினைவுகள் வந்து இன்னும் மறக்க முடியாது எனக்கு. அங்கே வந்து நம்ம ஆம்ஸ்டர்டாம்லேருந்து இந்த வேகனிக்குன்னு ஒரு ட்ரெயினில் போய் இறங்கி தனியாக நிற்கிறாரா, புது பையன், அந்த ஊரோட மொழி தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், அங்கே டச்சு பேசுகிறவங்க, அங்கே வந்து சாதாரணமாக வரவங்க எல்லாருமே உதவி செய்வாங்க. வந்து இவரை பார்த்த உடனே கேட்டிருக்காங்க என்ன ஹெல்ப் வேணும். எனக்கும் அதேமாதிரி நடந்தது, நானும் தனியாக போனேன், அதே மாதிரி தான் எனக்கும். நான் போய் அந்த ஸ்டேஷன் அவ்வளோ பேர் இறங்க மாட்டாங்க, அங்கே போய் இறங்கின உடனே இவரை கேட்டிருக்காங்க. இவர் வந்து வெஜிடேரியன், அப்போ அங்கே போய் படி அந்த டச் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறவங்க இவருக்காக வெஜிடேரியன் கற்றுட்டாங்களாம். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றாவே தான் தங்குவோம், ஒன்றாவே தான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எனக்கும் கொடுப்பார். ட்ராவலில் வந்து அந்த இதெல்லாம் நான் சாப்பிட்லனாலும் உடனே வந்து கேட்பார், எங்கேயாவது ஏர்போர்ட்டில் இருந்தால் கூட எனக்கு ஸ்பெஷலாக இது பிடிக்கும்னு வாங்கி வந்து கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும், அவர் தனியாக போயிட்டு வந்தால் எனக்கு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ரொம்ப அவ்வளோ சிம்பிள். இறப்பதற்கு முன்னாள் வரைக்கும் கூட சாயந்தரம் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். 27 செப்டம்பர் ஈவினிங் 5 மணிக்கு நான் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். முடியாத கருத்தை கூட எழுந்து கைப்பிடிச்சி பேசுவார். இந்த மாதிரி விஷயந்தான் கடைசி வரைக்கும் பேசுறது. ஆசை ஒரே ஒன்று தான், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், பசி இல்லாத இந்தியா இருக்கணும். கடைசியாக அவர் பேசுனது அதுதான், இந்த நிகழ்வு நாளைக்குள்ளே இது நடந்தால் நல்லாயிருக்கும், யாராவது ஏதாவது போராட்டங்கள் பண்ணாங்கன்னா உடனே சொல்லுவார், ஐயோ இதை பேசி தீர்த்துடலாமே, எதுக்கு போராட்டம் பண்ணணும், அவளுக்கு அவள் என்ன கேட்குறாளோ அவட்ட பேசுனா தானே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஹியூமன் கைண்ட் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ இருக்கிற விவசாயிகள் சவுத் பெல்ட்ல பார்க்கும்போது அரிசியோட உற்பத்தி தான் முதலாம் பார்க்கணும். 1.5 டன்ல இருக்கக்கூடிய, ஒரு மாசத்துல 1.5 டன் வருது அப்படின்னா அது 10 மடங்கு, அதாவது 10 டன் அளவுக்கு வந்து உயர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தா ஒரு சில விவசாயிகள் வந்து எங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான தீர்வு வந்து இப்ப இருக்கிற இதுல நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இல்லை, கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருக்காது. ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பேசுகிறோம். ஒரு வருஷம் நிறையா மழை பெய்யுறது, ஒரு வருஷம் பெய்யாமல் இருக்குது, ஒரு வருஷம் நிறையா ஹீட் வேவ் வருது, சீக்கிரமே சூடாகிடுறது, இன்னொரு வருஷம் வந்து குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப அன்பிரடிக்டபிளாக ஆயிடுது இப்போ வெதர் பேட்டர்ன்ஸ். அண்ட் வருஷா வருஷம் ஹீட்டு கூட்டிகிட்டே போகிறது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நம்ம க்ராப் ஈல்ட்ஸ் அதுலேயும் இப்போ ஆல்ரெடி பார்க்க முடியறது. ரெண்டாவது வந்து நிறையா அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் நிறையா யூஸ் பண்ணி சாயிலோட குவாலிட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது டிட்டியரேட் ஆகிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு உறிஞ்சு இப்போ சில ஸ்டேட்ஸ்லலாம், இன்னும் ஹரியானா பஞ்சாப்லலாம் 1000 அடி போனாலும் இப்போ அவங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறது. தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல அந்த மாதிரி ஆயிடுது. குளோபல் வார்மிங் வர வர நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை வரும். அதுவும் கோஸ்டல் ஏரியாஸ்லலாம் சலினிட்டி வர ஆரம்பிச்சுடுது, உப்பு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுடுது. அப்போ இப்போ இருக்கிற நம்ம வந்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானிகளோட வேலை ஆக்சுவலாக. ஸோ இங்கே எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் ரொம்ப வருஷமாக விவசாயிகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் ஃபார்மிங், ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், தட் இஸ் ரொம்ப வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், அப்புறம் எப்படி வேறு கிராப்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஒரு பருப்பும் சைடில் போட்டு அரிசி அடுத்தப்புறம் அடுத்த க்ராப் வந்து பருப்பாக போட்டு, இல்லாட்டா வேறு ஏதாவது இந்த எண்ணெய் க்ராப்ஸ் அந்த மாதிரி போட்டு காய்கறி வச்சு அந்த மாதிரி பண்ணினா அந்த நம்ம பூமிக்கும் கொஞ்சம் ரிக்கவரிக்கு, க்ராப் ரொட்டேஷன், இன்டர் க்ராப்பிங், அப்புறம் இந்த மருந்துகளை கம்மி பண்ணி பயோ இன்புட்ஸ், பயோ ஃபர்டிலைசர் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது, நம்ம பாலினேட்டர்ஸ் இந்த பீஸ் அண்ட் இன்செக்ட்ஸை பற்றி சொல்கிறோம், அதுகளெல்லாம் இப்போ அந்த மருந்து போட்டு போட்டு க
கம்மி ஆகிட்டே போகிறது இல்லையா, அந்த பாலினேட்டர்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு க்ராப் வராது சரியா. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டியிருக்கு இப்போது, ஏன்னா அவர் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்காரு. பட் இப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் இவ்வளோ ரொம்ப மோசமாக ஆனப்புறம் தான் நிலைமை எல்லாருமே இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு. இஷ்யூ என்னென்னா, கிராமப்புறங்களில் நமக்கு தமிழ்நாடு தமிழில் தான் பேச தெரியும். ஒரிசாவில் ட்ரைபல்ஸ் வந்து ஒரியா தான் பேசுவாங்க. அப்போ கம்யூனிட்டி ஹங்கர் ஃபைட்டர்னு ஒரு அருமையான திட்டம், இந்த கிராஸ்ரூட் லெவலில் இருக்கிறத கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே இந்த நியூட்ரிஷன் லிட்ரஸியை கொடுக்கறது, அவேர்னஸ் கொடுக்கறது. அவங்க இன்டர்ன் கிராமங்களுக்கு போய் இந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸில் என்ன பண்ணணும், பாலூட்டும் தாய்மார்கள் எப்படி பண்ணணும், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ கிராமப்புறங்களில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது வழியாக போய் சேர்ந்துடும். நான் எவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணி கொண்டு வரலாம், இது செலவே கிடையாது. அண்ட் இட் இஸ் எம்பவரிங் பீப்புள். இந்த தோட்டங்கள் வந்து கிராமத்திலே இருக்கிறதுனால டீசென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசம். ஒவ்வொரு வாட்டியும் நான் சென்னைக்கு வந்து இந்த காய்கறி வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, எங்கள் ஊரில் கிடைக்குது, எங்கள் ஊர் மக்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்றேன். இதை மாதிரி டூவபிள் திங்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தார். இதனால தான் அவர் வந்து விஷனரி சயின்டிஸ்ட், அஹெட் ஆஃப் டைம்ஸ்னு சொல்லுவோம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்க டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ விதைகள் இல்லாத பழங்கள், விதைகள் இல்லாத காய்கள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுலே வந்து என்ன சரி பாக்குறோம், இது போனா அப்ப முடிவு என்னவா இருக்கும்? ஸோ மகாத்மா காந்தி சொல்லுவார், எங்கள் அப்பா அடிக்கடி இதை ரிப்பீட் பண்ணுவார், தட் நேச்சர் ஹஸ் ப்ரொவைடட் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட்ஸ் பட் நாட் ஃபார் எவ்ரிபடிஸ் கிரீட். ஸோ ஓவர் கன்சம்ஷன்னால் வி ஹவ் ரீச் த சுச்சுவேஷன். இப்போ குளோபலி நம்ம பேசுகிறோம், COP 27-28 வருஷம் காப்பில் வந்து குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் அதிகம், ரெண்டாவது வந்து பர் கேபிட்டா நம்மளுக்கு கன்சம்ஷன் கம்மியாக இருந்தால் கூட, இஃப் யூ ஆட் அப் 1.4 பில்லியன் பீப்புள், இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். தேர்ட்லி நம்மளுக்கு இன்னும் ஏழை ஜனங்கள் நிறையா இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டும் தேவை, டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம நிறுத்த முடியாது. அண்ட் ஃபோர்த்து, நம்மளுக்கு என்வாயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்வாயர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ரிக்கவர் பண்ண முடியாது. ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வரணும், ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஆனால் அதை ஒரு சஸ்டெயினபிள் முறையில் எடுத்துகிட்டு போகணும், இந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாமல். ஸோ அதுதான் இப்போ மெயினாக ஒரு சயின்டிஃபிக் சேலஞ்ச், ஒரு டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச். கண்டிப்பாக அது சயின்ஸ் மூலமாக அதுக்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். பட் அது வந்து ஒரு அகெயின் ஒரு நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை, தட் இஸ் பாலிசி மேக்கர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஃபார்மர்ஸ், எல்லாருமா சேர்ந்து அதை அந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணால் கண்டிப்பாக வி கேன் ஃபைண்ட் அ வே ஃபார்வர்ட். ஒரு ஒரு தரம் எல்லாம் சரியாக போயின்னு இருக்கும், திடீர்னு ஒரு நைட்டு ஒரு மழை வரும், புயல் காற்று வரும், கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகிட்டுருது இல்லைங்களா. ஸோ தட் வே ஃபார்மிங் இஸ் அ ப்ரொஃபஷன் வேர் தே டேக் ரிஸ்க் அண்ட் த ரிவார்ட் இஸ் நாட் கேரண்டீட். பட் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரிப்போர்ட்டில் எங்கள் ஃபாதர் அதை அந்த ரிப்போர்ட் 5 ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது இந்த எல்லா இஷ்யூஸும் அவர் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு பிரச்சனையும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு கார்டியல் அட்மாஸ்ஃபியரில் அதை டிஸ்கஸ் பண்ணினா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபார்மிங் மஸ்ட் பி சீன் அஸ் அ ப்ரொஃபஷன். அப்பா சொல்லுவார், ஹவு டு ரீட்டெயின் யூத் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அவர் நிறையா அதை பற்றி எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. நம்ம இளைஞர்களை எப்படி நம்ம வந்து விவசாயியாக இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் புது டூல்ஸ், புது நாலேஜ், ஒரு அவங்களுக்கும் தே ஷுட் ஃபீல் தட் வி ஆர் டூயிங் சம்திங் குட், சம்திங் நியூ அப்படின்னு. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் விச் கேன் பி ஆன்சர்ட் வெரி ஈஸிலி, பட் இட் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் தட் ஹேஸ் டு பி ஆக்சுவலி சால்வ்ட் பை கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் பை டயலாக் வித் அதர்ஸ். நிறைய பேர் அடுத்த ஜென்ரேஷன் விவசாயத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் 10 வருஷத்துல they will not be mature farmers. Exactly. So அதுக்கான தீர்வும் இப்போ அதுக்கான மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியும்னு பார்த்தாதான். ஆமா.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லா ஃபீல்டுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு மேக் அன் இம்பேக்ட். ஸோ இட் ஷுட் ஆல்சோ பெனிஃபிட் த ஃபார்மர்ஸ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன், நாங்கள் எங்களோட முயற்சி எப்போவுமே என்னென்னா அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும். அவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து மீனவர்களாக இருக்கட்டும். இப்போ ஃபிஷர் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆப், மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணினோம். அது எப்படி பண்ணினோம்னா, மீனவர்களோட கூட உக்காந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, அவங்க வந்து மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன், வெதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் மீன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன், அப்புறம் வார்னிங்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டு, நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இன்கொயர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு குவால்காம் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 12 இயர்ஸாக அது போயிட்டுருக்கு, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அதில் தான் ஐ திங்க் யூத் கேன் பி அட்ராக்டட். இது ஹார்வெஸ்ட் பண்ணினப்புறம் நிறையா நம்ம நாட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீணாக போய்டுறது, ஏன்னா ஸ்டோரேஜ் கிடையாது, ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ் இல்லை, ரெஃப்ரிஜரேஷன் இல்லை, அந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி வந்து அதையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மற்ற ஸ்பியர்லலாம் பார்க்குற அட்வான்சஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் எடுத்துகிட்டு போகணும்.